சென்னை எப்படி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதே போல் அந்த கோயம்புத்தூரும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை கண்கூட அங்கே பார்க்க முடியுது. சென்னைக்கு அடுத்தது இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி தொடரும். லெஜண்ட் படத்துக்கு பிறகு என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசாக படம் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி விரைவில் சீக்கிரம் அறிவிக்கிறேன். யார் டேரக்டர்? அதை தான் விரைவில் அறிவிக்கிறேன். ஓ, வழக்கமாக வந்து எல்லாருமே திரைத்துறையினுக்கு அடுத்தபடியாக அரசியல் பிறையாகணும். அடுத்து உங்களுடைய எப்படி முடிவு பண்ணியிருக்கிறீங்க? அதை அந்த மக்களும் மகேசனு தான் முடிவு பண்ணோம். மனநிலை அதை மக்கள் தான் முடிவு பண்ணுவோம். மக்கள் கூட்டம் வருவேன். உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கு இன்றைக்கு? நல்லா போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அதாவது பரிமாண வளர்ச்சி தான், அதாவது அரசியலையும் சரி மக்களுடைய எண்ணங்களும் சரி. இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் சீரிய சிந்தனைகளோடு போயிட்டுருக்கு. அதே போல் தான் இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. எல்லாமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. நல்லா சிறப்பாக இருக்குது.